So hi, hello, welcome guys. In this video, number the body power ready na Mercedes F1 AMG car thanga guys. In this video, number power pora. Adha pati ne video thanga guys. In this video, seri da ni already F1 car pati Ferrari idu potin diye. So adhum poter kya? Se adiye pola var model le idhu unnu pola main soli thanga guys. Pota. Ninga unna adhi ninga var yaro unna paaka main ni na adhiyum pe patra andran guys. So adhar link or description la kudurum pe pat konga. So ne thiyanda ni video polen kita. ஏதோ ஆரோ கலரில் கேமை டிலீட் பண்ணிட்டேன் கைஸ். வேறு ஆப்பை டிலீட் பண்ணுறதுக்கு போய் கேமை டிலீட் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் நேற்று என்னால் வீடியோ போட முடியல. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ தான் கைஸ், நம்ம இந்த காரை பற்றி தான் கைஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதை பற்றின வீடியோ தான் கைஸ் வீடியோ. ஸோ வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நம்ம தமிழ் கேம் சேனல், நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போடுறேங்க. ஸோ இந்த வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக போங்க கைஸ், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்படியே ஒரே ஒரு ஷேர் மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க கைஸ். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா செட்டச் ஒரு ஆப்பில் போய்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன், டவுன்லோட் ஆப்ஷனுக்குள்ளே போகணும். இந்த ஃபைலில் லிங்க் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், போய் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அந்த ஃபைலை கிளிக் பண்ணி எஸ்டேகேன்ற ஆப்ஷனோ அதுக்கிட்ட எஸ்டேகேர் பண்ணிட்டு அது ஃபஸ்ட்டில் இருக்க ஃபைலை கிளிக் பண்ணணுன்னா ஃபைல் ஃபஸ்ட்லேயே வரும். அது லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பின்றது கொடுத்து நீங்கள் பேக் வாங்க. பேக் வந்தோன்னா ஆண்ட்ராய்டு அண்ட் டேட்டாவில் போயிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணுறேங்க கைஸ். ஸோ வேலை முடிஞ்சிச்சு, இந்த ஆப்போட வேலை முடிஞ்சிச்சு, இந்த ஆப் போட்டு பேக் பண்ணுறேங்க கைஸ். ஸோ இந்த ஆப் போட்டு பேக் வந்தோம், நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஸோ இப்போ நான் ரெண்டு ஆப் காட்டுறேன் கைஸ். இந்த ரெண்டு ஆப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த ஆப்பும் இதுக்கு பக்கத்தில் இருக்க இன்னொரு ஆப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், போய் டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஸோ இப்போ நான் காட்டுற ஆப்புக்குள்ளே நீங்கள் உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனால் ஸ்டார்டிங் எதனா ஓப்பன் காட்டோ அது கொடுத்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஆப்ஷன் வரும், அது கொடுத்து டேட்டாவில் போய்க்கோங்க. அண்ட் காம்டவுட் ஆஃப் ஸ்டார் எம்ஜிடி சண்டிஸ்ங்க அந்த ஃபைலை கிளிக் பண்ணிட்டு அண்ட் ஃபஸ்ட்டில் இருக்க ஃபைலு அண்ட் கடைசியாக இருக்க ஃபைல் அண்ட் மூணாவதாக இருக்குது கிளிக் பண்ணிட்டு நீங்கள் செலக்ட் பண்ண ஆப்ஷன் கொடுத்துரு. மேலே த்ரீ ஐக்கன் கிளிக் பண்ணணும், ஒரு ஆப்ஷன் கார்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸோ நீங்கள் பேக் வந்து நேருங்க. ஸோ பேக் பண்ணிட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ண ஆப்ஷன் வரும், அந்த டவுன்லோட் பண்ண ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஃபஸ்ட்லேயே ஒரு ஃபைல் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். டிஎஃப்எஃப்னு ஒரு ஃபைல் வரும், அதை நீங்கள் கிளிக் பண்ண இன்னொரு ஃபைல் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ண ஆப்ஷன் கொடுத்துரு. மேலே த்ரீ ஐக்கனை கிளிக் பண்ண நான் இன்னொரு ஆப்ஷன் காட்டுறேன், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ இப்போ நான் காட்ட போகிற ஆப் இந்த ஆப்ஷன் தான் கைஸ். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ லோடிங் ஆக ஆரம்பிச்சிடுங்க. ஸோ லோடிங் ஆகி முடிஞ்சவனையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது இருங்க. ஸோ லோடிங் ஆகி முடிவிட்டோம். ஸோ லோடிங் ஆகி முடிஞ்சோன்னே இந்த ஆப் போட்டு பேக் வந்துடுங்க. ஸோ இந்த ஆப்போட வேலை முடிஞ்சிச்சு, வந்தோடனே பக்கத்தில் இன்னொரு ஆப் காட்டுறேன், இந்த ஆப்புக்குள்ளே நீங்கள் போயிடுங்க. ஸோ போனோடனே ஃபைல் அண்ட் ஆப்ஷன் வரும், அது கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆப்ஷன் வரல, டேட்டாவில் போய்ட்டு இல்லை காம்டோட் ராக் ஸ்டார் எம்ஜிடி சண்டிஸ்னுக்கும் ஸ்க்ரோல் பண்ணால் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்க எங்கடா. ஸோ இதோ இங்கே இருக்க பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் இருக்க ஃபைல் அண்ட் கடைசியாக இருக்க ஃபைல் அண்ட் ரெண்டாவதாக இருக்கிற ஃபைல் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணி டிக்கின்றது கொடுத்துருங்க. ஸோ டிக்கின்றது கொடுத்துட்டு செலக்ட் அண்ட் ஆப்ஷன் கீழே இருக்கும், அது கொடுத்துட்டு நீங்கள் ப்ளஸ் ஆகி நீங்கள் கிளிக் பண்ணால் ஃபோட்டோஸில் போக சொல்லலாம். இதில் கடைசியாக இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் நல்லா ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நல்லா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கடைசியாக டவுன்லோட் பண்ண ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் இருக்க ஃபைல் அண்ட் கடைசியாக இருக்க ஃபைலை கிளிக் பண்ணணும், நிறைய ஃபோட்டோஸ் வரும், அந்த ஆல் டிக் கொடுத்து டிக்கின்றது கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்துட்டு நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன் கைஸ், அந்த நேம் எடுத்துங்க நீங்கள் போட்டு மேலே இங்கே கடைசியாக ஒரு ஆப்ஷன் காட்டுற, அதை நீங்கள் கொடுத்துட்டு இங்கே நேம் போடுங்க. ஸோ போட்டோனே கீழே ஒரு ஆப்ஷன்லாம் காட்டுவாங்க டிக் கொடுக்க சொல்லி, இதில் நான் டிக் கொடுக்குறத மட்டும் கொடுங்க. ஸோ வேறு எதையும் கொடுக்காதீங்க. இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் அண்ட் மூணாவதாக இருக்கிறது அண்ட் ஃபஸ்ட்டில் இருக்குது கொடுத்துட்டிங்கன்னா ஸோ லோடிங் ஆகி உடனே லோடிங் அமைஞ்சிடும் கைஸ். ஓகே கொடுத்தோம். ஸோ லோடிங் ஆகி முடிஞ்சிச்சு கைஸ். இப்போ வாங்க கேம்குள்ளே போயிட்டு நான் வந்து பார்க்குறேன் கைஸ். ஸோ கேம்குள்ளே வந்தாச்சு கைஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் நாலாவது ஒரு ஆப்ஷன், அது டிக் கொடுத்து நல்லா ப்ளஸ் பண்ணே வாங்க. ப்ளஸ் பண்ணே வந்தீங்கன்னா ஈன்ற ஆப்ஷனில் ஆரம்பிக்கும் கைஸ். ஃபஸ்ட்லேயே இருக்கா கைஸ், நம்மளுக்கு வேண்டிய கலர் எடுத்துக்கலாம். ஒரு பத்து கலர் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த டார்க் ஒயிட் இருக்குது பார்த்தீங்க, ஒயிட் அண்ட் பிளாக் இந்த கலர் பிடிச்சிருக்கு. ஸோ வாங்க கைஸ் இதோட லுக் அண்ட் டாப் ஸ்பீடு அண்ட் சவுண்டு மூணுமே பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு இதோட லுக் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம் கைஸ். ஸோ இதோட லுக்கு ஃபஸ்ட்டு பார்த்துலாம் கைஸ். ஸோ வந்தாச்சு இதோட ஃபஸ்ட்டு லுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்க கைஸ். ஸோ வேறு லெவலில் இருக்குது அண்ட் அதில் கொடுத்துருக்க டிசைனிங்கும் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ வண்டியோட கலரே வேறு லெவலில் இருக்குது கைஸ். ஸோ நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க எந்த கலர் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் கைஸ். எனக்கு இந்த கலர் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது கைஸ் வண்டி. ஸோ நம்ம ஃப்ரண்ட் லுக் போய் பார்த்துலாம் கைஸ். ஸோ ஃப்ரண்ட் லுக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் கைஸ், ஸ்டார்டிங் எத்தனை 77 போட்டிருப்பாங்க. இங்கே அந்த கம்பெனி லோகோ நல்லா கிளியராக இருக்குது கைஸ், வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க கம்பெனி லோகோ. ஸோ பார்த்துறீங்கன்னு நினைக்கிறேன், பார்த்துனே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ அவள் தான் கைஸ் நம்ம சைடு லுக் பார்த்துலாம் கைஸ். இந்த சைடு லுக் பார்த்தீங்கன்னா தெரியும் கைஸ். ஸோ அதே அண்ணாண்ட சைடு இந்த லுக்கு தான் கைஸ் இங்கேயும் இருக்கும். ஸோ நம்ம பேக் லுக் பார்த்துலாம் கைஸ். ஸோ வேறு லெவலில் இருக்குது கைஸ் வண்டி, வேறு லெவலில் இருக்குது கைஸ். ஸோ வாங்க கைஸ் டாப் ஸ்பீடு என்னன்றதை நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ ரெடி டு ஒன் ஸ்டார்ட் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 150 200 அசால்ட்டாக தொட்டிச்சு கைஸ். ஸோ 300 தொட்டிச்சு கைஸ். ஸோ 360 கைஸ், 360 தொட்டிருக்கு கைஸ். ஸோ ஒன் மோர் கைஸ் நம்ம ரிட்டர்ன் டாப் ஸ்பீட் செக் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஸோ நல்லா இருக்குது, வேறு லெவல் ஃபாஸ்ட், வேறு லெவல் இருக்குது கைஸ். ஸோ ரிட்டர்ன் நம்ம இதோட டாப் ஸ்பீட் செக் பண்ணிடலாம் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு கைஸ். இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருப்பீங்க 200 அண்ட் தொடப்போகுது 200 50 60 70 80 300 அண்ட் 40 300 அண்ட் 71 தொட்டிருக்கு கைஸ் ஸ்டாப் ஸ்பீடு. இப்போ இந்த கரையிலேருந்து அந்த கரை வரைக்கும் தாண்டிச்சு கைஸ் வண்டி. ஸோ அவ்வளோ பவர் ஃபாஸ்ட்டாக இருக்குது கைஸ் வண்டி. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கேருந்து நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன் அந்த கரையை தாண்டி. ஸோ பார்த்துருப்பீங்க போய் நீங்கள் இப்போ இதோட சவுண்ட் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்துருவாங்க கைஸ். ஸோ நீங்கள் டாப் ஸ்பீட் பார்த்தாலே சவுண்டு பார்த்துட்டு வந்துடும் கைஸ். ஸோ கைஸ் நீங்கள் இப்போ இந்த சவுண்டு பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இந்த சவுண்ட் அண்ட் டாப் ஸ்பீட் அண்ட் லுக்கு மூணுமே எப்படி இருந்துச்சுன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சா இல்லையான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். ஸோ அவள் தான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சதா நம்ம சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போடுறேங்க கைஸ். ஸோ அப்போ தான் நான் ஒரு வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துனே இருக்குங்க கைஸ். ஸோ பை கைஸ்.